ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு வீடியோல ஒரு மிஸ்டி மவுண்டெயின்ஸ்க்கு நடுவுல லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு ரெசார்ட்டை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ரெசார்ட் வயநாடுல லொக்கேட் ஆகியிருக்கு. நம்மளோட இந்த பிஸியான லைஃப் ஸ்டைல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்து நேச்சரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லணும்னா வைல்டு பிளானட் பனா ஹைட்ஸோட இந்த ரெசார்ட்டை சொல்லலாம். நாங்க எங்க ஜேர்னிய கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி, ஊட்டில இருந்து கூடலூர் வழியா சுல்தான் பத்தேரி வந்து வெள்ளமுடா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல லொக்கேட் ஆகி இருக்கு. கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி உள்ள போறவே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போற ஃபீல் வந்து கிடைக்கும். டாப்ல லொக்கேட் ஆகியிருக்கிற இந்த ரெசார்ட்டுக்கு நீங்க போறவே பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரிதான் இருக்கும். ஹாஃப் கிலோமீட்டர் ஒன்ஸ் அவங்களோட போர்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதை ஃபாலோ பண்ணி நீங்க போனீங்கனாலே மேல வைல்ட் பிளானட் வந்து நீங்க ரீச் ஆகிரலாம். ரெசார்ட் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸுக்கு நடுவில் ஹில் டாப்பில் இந்த ரெசார்ட் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. 5,500 feet சி லெவலுக்கு மேலே இந்த ரெசார்ட் வந்து லொக்கேட் ஆகியிருக்கு. மிஸ்டி மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த வைல்டு பிளானட் பனா ஹைட்ஸ் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் காட்டேஜஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ், ட்ரெக்கிங் ஆப்ஷன் சொல்லிட்டு நிறையவே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெசார்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து வேலி வியூ ஹனிமூன் காட்டேஜஸ், அப்புறம் ப்ரீமியம் காட்டேஜஸ், எக்ஸாட்டிக் காட்டேஜ்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து இருக்கு. நாங்க ஸ்டே பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா மவுண்டெயின் வியூ காட்டேஜ். இந்த ரூம் பாத்தீங்கன்னா நல்லவே ஒரு ஸ்பேசியஸான ரூம். இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணிருக்கிறாங்க. பார்க்கவே ஒரு காமா இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்ஸ் எல்லாமே. அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு அயன் பண்றதுக்கு டேபிளும் அயனிங் மெஷினும் இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு மினி லாக்கர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். கீழே வந்து மினி ஃப்ரிட்ஜ். வார்ட்ரோப் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா ஒரு மிரர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுல வந்து நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா பில்லோஸ் எல்லாமே இங்க இருந்தது இந்த வார்ட்ரோப்ல. அப்புறம் இந்த சைட் டிவி யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த உடன் பேனலிங்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்கிற டெக்கரேட்டிவ் பீசஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கிளாசிக் லுக் கிடைச்சது. வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் ஃபிளாஸ்க், காஃபி பவுடர்ஸ், கப்ஸ், அந்த மாதிரி சில எசென்சியல் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தாங்க. பாத்ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்பேசியஸான, நல்ல ஒரு கிளீனான ஒரு பாத்ரூம்னு சொல்லலாம். ஷவர் ஏரியா வந்து தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில நம்மளுக்கு டாய்லெட்ரீஸ் எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்காங்க. டவல் எல்லாமே இருந்தது. பெட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிட் அவுட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரெண்டு உடன் சேர் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து பால்கனி தனியாக கொடுக்காம பெட்ரூம்லே இந்த சைடு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் ஃபுல் மவுண்டெயின் வியூவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓவரால் ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு கிளீனான ஸ்பேசியஸான பெட்ரூம்னு சொல்லலாம். ரூம் செக்இன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சை சாப்பிட போயிட்டோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஃபே மாதிரி தான் சர்வ் பண்ணுறாங்க. அன்லிமிட்டட் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா சேலட்லேருந்து ஸ்டார்டர்ஸ்லேருந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் கேரளா ரெசிபீஸும் நிறைய இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு வந்து. Thank you.
முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆயிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் வாக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே நம்ம கூட ஒரு கைடு வருவாங்க, அவங்க வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. கிட்ஸ் எல்லாம் வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதுக்கு. இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ட்ரீஸ் பத்தியும் இங்க வளர்ற பிளான்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனும் நம்ம கைடு வந்து சொல்லிட்டே போவாங்க. ரொம்பவே அமேசிங்கா இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 1 hour ட்ரெக்கிங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி போற மாதிரி இருக்கும். நம்ம ஹாலிடேலையும் ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரெசார்ட் வந்ததுக்கப்புறம் ரெசார்ட்டோட மாடியில் வந்து இவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. டீ காஃபி எல்லாம் குடிச்சுட்டே நம்ம இந்த வெதரையும் இங்கே இருக்கிற ஹில்ஸையும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா மினி தியேட்டர் இருக்குது. 24 சீட்ஸ் இருக்கிற மினி தியேட்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிடிச்ச மூவிஸ் எல்லாமே நம்ம ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஹாலிடே வந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இனி பின்வாங்கவே முடியாது. கொஞ்ச நேரம் மூவி பார்த்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பான்ஃபயர் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். டின்னர்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி மேலே போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது அங்கே ஒரு கிளவுட் பெட் இருந்தது. அப்படியே ஃபுல்லாகவே ஹில்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸ் வந்து ஒரு பெட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தது. சன்ரைஸ் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. இந்த ரெசார்ட்ல கிட்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபுட்பால் கோர்ட், அப்புறம் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், மங்கி கிராவலிங், போல் கிளைம்பிங், ஆர்ச்சரின்னு சொல்லிட்டு நிறைய கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய பிளே ஏரியா வந்து வச்சிருக்கிறாங்க. ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர முடியும். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் போன டைமில் வந்து 12,000 சார்ஜ் பண்ணாங்க மவுண்டைன் வியூ ரூமுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்த ரெசார்ட் பற்றி சொல்லணும்னா ஃபேமிலியோட ஒரு பிளேஸ்க்கு போய் நீங்கள் நல்லா அந்த வெதரை என்ஜாய் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு நல்லா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.